ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வேதாந்தா நிறுவனத்தோட 4வது காலாண்டு அறிக்கையை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோவை மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். வேதாந்தா நிறுவனம் உலக அளவில் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றாக சேர்ந்து மிகவும் பெரிய லெவலில் எதிர்த்த ஸ்டெர்லைட் ஆலையோட வேதாந்தா நிறுவனம். ஸோ இந்த வேதாந்தா நிறுவனத்தை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த நிறுவனம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 2010 தொடர்ந்து சரியாக ஆரம்பித்த இந்த நிறுவனம் இப்போ 2018 அப்புறமா இன்னுமே பெரிய லெவல் சரியாக ஆரம்பிச்சது. இதோட லைஃப் டைம் ஹை அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நிறுவனத்தோட லைஃப் டைம் ஹை 495. அதுலேருந்து சரிவடைந்த இந்த பங்கு ரீசண்டாக ஹை அப்படின்னா அது வந்து 355. அதுக்கப்புறமா மிகப்பெரிய அளவில் சரியாக ஆரம்பித்து 145 அப்படிங்கிற லெவலை இப்போ பிப்ரவரி மாதம் 2019 இறங்குச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட மேலே ஏற முடியாமல் 170 அப்படிங்கிற 195 வரைக்கும் போயிட்டு திரும்பவும் 157 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பங்கு தொடர்ந்து சில நாட்களாகவே சரிவடைஞ்சிட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக நேற்று வந்து 170 162 வரைக்கும் போன பங்கு இன்றைக்கி ஒரு கேப் டவுனில் ஸ்டார்ட் ஆகி 157 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த நிறுவனத்தோட 4வது காலாண்டு அறிக்கை. ஸோ இந்த அறிக்கையை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். சர்வதேச அளவில் சுரங்க தொழிலில் ஈடுபட்டு வரும் வேதாந்தா நிறுவனம் தனது ஊலோகம் மற்றும் சுரங்க நிறுவனங்களின் லாபம் கணிசமாக குறைஞ்சி வருவதை அடுத்து கடந்த மார்ச் காலாண்டில் பொறுத்த வரைக்கும் 43.3% சரிஞ்சிருக்கு. அதாவது 5,675 கோடியில் இருந்து 3,218 கோடியாக இந்த நிறுவனத்தோட லாபம் குறைஞ்சிருக்கு. இந்த நியூஸு இந்த ஸ்டாக்கை 4% கிட்டத்தட்ட நேற்றுல இருந்து அதிக லெவலில் இறக்கம் அடைய வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 170 அப்படிங்கிற லெவலில் இருந்து 157 வரைக்கும் விலையை குறைத்திருக்கு. இன்றைக்கி ஒரே நாளில் 3%க்கு மேலே விலை குறைந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதே காலப்பகுதியுடன் நம்ம போன வருஷம் ஒப்பிட்டோம் அப்படின்னா 45.5% குறைஞ்சி 2,615 கோடியாக குறைஞ்சிருக்கு. இதுவே வருவாய்னு பார்க்கும்போது 15.1% குறைஞ்சி 2019 வருவாய் 23,092 கோடியாக இருந்திருக்கு. போன வருஷம் 27,311 கோடியாக இருந்தது கவனிக்கத்தக்க வேண்டியதாக இருக்குது. வட்டி, வரி, தேய்மானம் இதெல்லாம் பார்த்தா 20.3% குறைந்து 6,135 கோடியாக இருக்குது. இதற்கு காரணம் ஒரு ரூபாயின் மதிப்பு மறுபுறம் அலுமினியம் ஜிங்க் வணிகத்தில் குறைஞ்சது. அதே நேரம் மார்ச் 31 முடிவடைந்த காலாண்டில் நிறுவனத்தின் மொத்த கடன் 66,225 கோடி ரூபாயாக இருக்குது. இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னென்னா, சர்வதேச அளவில் ஜிங்க் மூலம் 22% லாபம் அதிகரித்து 1,002 கோடியாக அதிகரிச்சிருக்கு. இதற்கு முந்தைய ஆண்டு இதே காலத்தில் 822 கோடி ரூபாயாக இருந்தது கவனிக்கத்தக்க விஷயம். இதுவே இந்தியாவில் காப்பர் மற்றும் ஜிங்க் உலோகங்கள் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. சர்வதேச அளவில் காப்பர் மற்றும் ஜிங்க் விலையை எதிரொலித்தது. குறிப்பாக ஜிங்க் 14%, காப்பர் 4.7% விலை அதிகரிச்சிச்சு. இதுவே 2020 நிதியாண்டில் நிறுவனம் துரிதமாக செயல்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறதா இந்த நிறுவனத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக நடப்பு நிதியாண்டில் இதன் லாபம் அதிகரிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இதனால் அதிக பங்குதாரர்களையும் பெற முடியும் அப்படின்னு வேதாந்தா நிறுவனத்தின் நிறுவன் மிஸ்டர் நவீன் அகர்வால் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டாக்கை பற்றின மேலும் சில தகவல்களை பார்க்கலாம். ஸோ இந்த நிறுவனத்தோட Q4 ரிசல்ட்டு நெகட்டிவ், அதோட இம்பேக்ட் ஸ்டாக்கில் நல்லா தெரியுது. இப்போ நம்ம EPS பார்க்கலாம். ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னா அது வந்து 7.6, 10 ரூபாய்
6.67 பைசால இருந்து 7 ரூபாவாக குறைஞ்சிருக்கிறது. இன்னுமே இந்த ஸ்டாக்குக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். வேதாந்தா நிறுவனத்தோட டோட்டல் இன்கம் ஆப்ரேஷன் வந்து 27,630 கோடியில் இருந்து 23,468 கோடியாக இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது குறைஞ்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டராக பார்க்கும்போது 23,669 23,468 குறைஞ்சிருக்கு. நெட்டாக இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 5,675 இருந்து 2,615 கோடியாக டோட்டலாக குறைஞ்சிருக்கு. போன இயரை கம்பேர் பண்ணும்போது, போன குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 6,574 கோடியிலேருந்து 2,615 கோடியாக மேலே ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது வந்து Q4 ரிசல்ட்டை பற்றி வேதாந்தாவை பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா, புக் வேல்யூ 167 ரூபா. புக் வேல்யூவை விட கரண்ட் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது இந்த பங்கில் நம்ம கவனம் செலுத்தலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருக்கிற, ஃபண்டமெண்டலாக வீக்காக இருக்கிற ஸ்டாக் வந்து புக் வேல்யூ விட குறைவாக இருக்கும்போது நம்ம அதை கொஞ்சம் பாஸ் பண்ணி வைக்கிறது நல்லது. 60,776 அப்படிங்கிற மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற, 60,776 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற இந்த நிறுவனத்தோட ஸ்டாக் பிஇ 8.89 தான். டிவிடெண்ட் ஈல்டு 13% கிட்ட இருக்குது. ஆர்ஓசிஇ 16.39, ஆர்ஓஇ 12.11 இருக்குது. இதோட குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். June 2016 நெட் ப்ராஃபிட்டாக 1,358 கோடி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்த இந்த நிறுவனம் 2017 அப்புறம் மீண்டும் சில சரிவை கொடுத்துருக்கு. March 2018 ஒரு நல்ல குவார்டர்லி ரிசல்ட் கொடுத்த இந்த நிறுவனம் அதுக்கப்புறமா சரிய தொடங்கினதை நம்ம இங்கே பார்க்கலாம். 4,802 அப்படிங்கிற ரிசல்ட் கொடுத்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஸ்டெர்லைட் இஷ்யூனால் கண்டினியூவாக ஒரு பெரிய லாஸை சந்திச்சது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் 2,615 அப்படிங்கிற நெட் ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இந்த நிறுவனத்தை பற்றின சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது இந்த ஸ்டாக் வந்து டிவிடெண்ட் எப்படி கொடுத்துட்ருக்கு, எப்படியும் இந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்டர்ஸ் இப்போதைக்கு எதுவும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னா சொல்லுவோம். ஜென்ரலாக இப்போ இந்த ஸ்டாக்கை பற்றின சில பேசிக் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். டிவிடெண்ட்டு, இந்த ஸ்டாக்கு இது வரைக்கும் இயர் ஆன் இயர் டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு நிறுவனம். லாஸ்ட்டாக 2019 மார்ச்சில் ஒரு ஸ்டாக்குக்கு 1.85 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 2018 ரெண்டு தடவை ஒரு ஸ்டாக்குக்கு 17 ரூபாவும், அதுக்கப்புறமா 2018 மார்ச்சில் ஒரு ஸ்டாக்குக்கு 21 ரூபாவும் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த Q4 ரிசல்ட் நெகட்டிவாக வந்திருக்கிறத இவங்க எப்படி அடுத்த வருஷம் ரெக்கவரி போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கில் போனஸ் ஏதாவது ஆஃபர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இவங்க வந்து 1986 2:5 போனஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1993 1:1, 2004 1:1, 2008 1:1 போனஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட்ஸ், 2008 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருந்த இந்த நிறுவனத்தோட ஃபேஸ் வேல்யூவை 1 ரூபானு மாற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வேதாந்தா நிறுவனத்தை பற்றி நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் தகவல்கள், ப்ளஸ் Q4 ரிசல்ட்டை பற்றி சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்த டவுட்டுக்கு ஆன்சர். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஈரோட்டில் கமிங் 25th இந்த வாரத்தோட கடைசி சனிக்கிழமை நம்ம வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். இலவசமாக பங்குச்சந்தை பற்றின பேசிக்கான சந்தேகங்களுக்கான ஆன்சர், ஒரு முக்கியமான டெய்லி இன்ட்ராடே ட்ரேட், ஸ்விங் ட்ரேட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான டூல்ஸுக்கு ஒரு ட்ரெயின் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அனைவரும் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க. நீங்கள் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கு பண்ண வேண்டிய வேலை, இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து இந்த மீட்டிங் சம்பந்தமான வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக எப்போ வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் லிங்க்கில் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் எத்தனை பேர் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேட்ச் டைம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ காலையில் 10:30 மேலேயே மீட் அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். அனைவரும் வந்து கலந்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.